டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பார்கவி இளங்கோவன் கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் கதிர்வீச்சு சிகிச்சை அதாவது ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மொடாலிட்டிஸ் ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஒரு ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணுவாங்க டிசீஸை ரிமூவ் பண்ணுவாங்க ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் ஆன்காலஜி கீமோ தெரப்பி மினோ தெரப்பி டார்கெட்டட் தெரப்பீஸ் இதெல்லாம் கொடுக்குறது மெடிக்கல் ஆன்காலஜி மூணாவது மொடாலிட்டி ரேடியேஷன் தெரப்பி இது என்ன யூஸ் பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்ரேஸ் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற எக்ஸ்ரேஸில் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக எந்த இடத்துக்கு நம்ம டோஸ் கொடுக்கணுமோ அதை டார்கெட் பண்ணி அந்த செல்ஸை நம்ம ரேடியேஷனால் தாக்குவோம் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த செல்லோட டிஎன்ஏ அடி வாங்கும் ஸோ அந்த செல் வேகமாக வளர ட்ரை பண்ணும்போது அந்த செல் வந்து டேமேஜ் ஆகி அதுக்கு மேலே வளராது செத்து போயிடும் ஸோ ஏன் டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணால் டியூமர் எடுத்துருவோம் ரேடியேஷன் பண்ணால் அது அங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா கேள்வி வரும் ஸோ ரேடியேஷன் பண்ணுற போது அந்த செல் வந்து செத்து போகிறதுனால நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் போய் அதை கிளியர் பண்ணிடும் ஸோ இப்படி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டு கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்னால டிசீஸை கண்ட்ரோல் கொண்டு வருவோம் குணப்படுத்துவோம் ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த ரேடியேஷன்றது வந்து கேன்சர் மட்டும் இல்லாமல் நான் கேன்சர் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கீலாய்டுன்னு சொல்லுவோம் ஸ்கார் ஏதாவது பட்டுச்சுன்னா அது பெருசாக வளர்றது அது திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது ஷுவானோமான்னு சொல்லுவோம் காதுக்குள்ளே ஒரு மூளைக்குள்ளே ஒரு கட்டி காதில் இன்னர் இயரில் இருக்கிறது இந்த மாதிரி பினைன் கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி பினைன் கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்குற ரேடியேஷனை இந்த பேண்டமிக் சமயத்தில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கூட தள்ளி போடலாம் ஆனால் நம்ம கேன்சருக்கு கொடுக்குற ரேடியேஷன் நம்ம எந்த காரணத்துக்காகவும் இந்த அஃப்கோர்ஸ் தள்ளி போடுறது அட்வைசபிள் இல்லை ஸோ ரேடியேஷன் எடுக்கிறப்போ கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் வரும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தோல் கருப்பாகிறது முழுங்கிறதுக்கு கஷ்டம் இதெல்லாம் வந்து ஹெட் அண்ட் நெக் இந்த இடத்துக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்குறப்போ வர சைடு எஃபெக்ட்ஸ் பட் இது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ரேடியேஷன் கொடுக்குறப்போ இருக்குமே தவிர இதெல்லாம் நம்ம அக்யூட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ரேடியேஷன் முடிச்சு கொஞ்சம் நாளில் அது சா தானாக சரியாகிக்கிட்டே வரும் ஸோ இதுக்கு கேர்னு ரேடியேஷன் எடுக்கும் போது என்னென்ன கேர் எடுத்துக்கணும் டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு மித்தாக இருக்கும் குளிக்க வேணான்னு சொன்னாங்க நான் வந்து தலைக்கு குளிக்கக்கூடாது எனக்கு வயிறுக்கு ரேடியேஷன் கிடைக்கிது அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ ரேடியேஷன் எடுக்கும்போது பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா எந்த இடத்துக்கு ரேடியேஷன் கொடுக்குறோமோ அந்த இடத்துல டைரெக்டாக சோப்பு போட்டு தேய்க்கக்கூடாது அவ்வளோ தான் மற்றபடி டெய்லி குளிக்கலாம் இப்போது கழுத்துக்கு ரேடியேஷன் கொடுக்குறப்போ தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்கலாம் அந்த ஷாம்பு தண்ணி கீழே உருண்டு வரலாம் அதை ஒத்தி எடுக்கணும் அழுத்தி தேக்கக்கூடாது அந்த கழுத்துக்கு நம்ம சோப் போட்டு தேக்கக்கூடாது க்ரீமு பவுடர் எதுவும் உங்களோட ரேடியேஷன் டாக்டர்கிட்ட கேட்காமல் போடக்கூடாது அவ்வளோ தான் அண்ட் ரேடியேஷன் எடுக்கிறப்ப பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் வரலாமா எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது தூக்கலாமா தாராளமாக பண்ணலாம் இந்த ரேடியேஷன் இஃபெக்ட் உடம்புல இருந்துகிட்டே இருக்காது ரேடியேஷன் இட்இல் பாஸ் த்ரூ த பாடி உள்ளே போய் வெளியில் போயிடும் அந்த இஃபெக்டில் அந்த செல்ஸ்க்கு தான் டேமேஜ் ஆகுமே தவிர பாக்கி ரேடியேஷன் உடம்புல இருக்காது அடுத்து ரேடியேஷன் பண்ணும்போது சமைக்கலாமா ஹீட் பக்கத்தில் இருக்க அடுப்பு பக்கத்தில் நிற்கலாமா இந்த கொஸ்டின்ஸ் நிறையா வரும் ஸோ ரேடியேஷன் எடுக்கிறப்ப சோர்வு இருக்கும் அந்த சோர்வுனால சமைக்க வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது தான் மற்றபடி இந்த பிரஸ்ட்டுக்காக ரேடியேஷன் எடுக்கிறவங்க எல்லாம் ஆஃபீஸ்க்கு கூட போவாங்க அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்கலாம் சமைக்கலாம் எவ்வளோ தூரம் உடம்பு ஒத்துழைக்குதோ அவ்வளோ தூரம் வேலை பார்த்துக்கணும் உடம்புக்கு முடியாத போது படுத்துக்கணும் அவ்வளோதான் இது இல்லாமல் நல்லா ஹை ப்ரோட்டீன் ஃபுட் நல்ல சத்துள்ள காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிடணும் நான்வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு எதுவும் இல்லை காரம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஆயில் எல்லாம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இது இல்லாமல் வேறு எதுவும் பெருசாக ரேடியேஷனுக்காக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது எதுவும் கிடையாது லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் மொபைலாக இருக்கணுமோ இருக்கலாம் இந்த கோவிட் சமயத்தில் பெருசாக வெளியிலலாம் எல்லோராலேயும் போக முடியாது ஸோ அது வில் பி த சேம் ஃபார் பேஷண்ட்ஸ் ஆண்டு undergoing ரேடியேஷன் ஆல்சோ வேக்சினேஷன் இந்த கொஸ்டின் வந்து நம்ம இப்போ எல்லாருக்குமே வரும் ஸோ ரேடியேஷன் எடுக்கிறப்போ வேக்சினேஷன் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் ஸோ நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா ரேடியேஷன் வந்து மண்டே டு ஃப்ரைடே இருக்கும் ஃபார் ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ் ஒரு த்ரீ வீக்ஸ் ஒரு ஃபோர் வீக்ஸ் அந்தந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் என்னோடய பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா ஃப்ரைடே வேக்சின் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உடம்பு வலி லைட்டாக ஜுரம் எல்லாம் எல்லாருக்குமே வேக்சின் போட்டால் வரும் அதுக்கு சாட்டர்டே சண்டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மண்டே ரேடியேஷனுக்கு வந்துடுங்க இதுதான் நான் காமனாக அட்வைஸ் பண்ணுறது ஸோ டியூரிங் ரேடியேஷன் உங்களோட ரேடியேஷன் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு தாராளமாக எல்லாருமே வேக்சினேட் பண்ணிக்கலாம் நிறையா தடவை ரேடியேஷன் கொடுக்குறப்போ கூட கீமோ தெரப்பியும் சேர்த்து கொடுப்போம் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கொடுக்குறப்போ நம்ம கீமோ தெரப்பிக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் பார்ப்போம் அந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்துட்டு அதில் கவுன்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம வேக்சினேஷன் அட்வைஸ் பண்ணுறோம் இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ இந்த கோவிட் சமயத்தில் ஃபாலோ பண்ணுற ப்ரோட்டோகால்ஸ்